மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பா உலகத்துக்கு நம்மளால நிரூபிக்க முடியும். இது இன்னொரு கீழடியா கூட இருக்கலாம். எந்த நம்மளோட எந்த பாரம்பரிய விஷயமும் வந்து ஒழுங்கா பராமரிக்கிறதுக்கு நம்மள பத்தியே தெரியல. வந்து வந்து பாக்கணும் இது மாதிரி இடத்த. நம்ம போய் படம் பார்த்துட்டே இருந்தோம்னா அப்புறம் இப்படிதான் இருக்கும். இந்த இடம் 3rd century கட்டினதா. ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு இலா டியூப். நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கனாக்க, மகாபலிபுரம் பக்கத்தில் புலி வகையிலேருந்து 300 meters 2000 வருஷத்துக்கு பழமையான ஒரு முருகன் கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலோட அந்த கோயிலை பற்றி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ வாங்க அந்த கோயிலில் போயிட்டு என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோயில் வந்து பார்த்திங்கனாக்க இங்கேருந்து வடக்கை நோக்கி 300 meters தூரத்தில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு அது அந்த கோயிலில் என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கும். ஃபைனலாக நம்ம தேடிட்டு வந்த அந்த 2000 வருஷத்துக்கு பழமையான கோயில் வந்து பார்த்துட்டோம். ஸோ அந்த கோயில் தான் இந்த கோயில் இங்கே இருக்கிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி மிகவும் பழமையான கோயில், தமிழ்நாட்டில் மிகவும் பழமையான கோயில்னு சொல்கிறது இது ஒன்று தான். பட் இது நிறைய பேருக்கு யாருக்கும் தெரியாது. ஒரு வெகு சிலருக்கு மட்டும்தான் இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் தெரியும், இதனுடைய வரலாறு தெரியும். ஸோ வாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு என்ன தான் இருக்குது, அது அது என்ன, 2000 வருஷத்துக்கு பழமையான கோயில்னு சொல்கிறாங்க, அது எப்படி இருக்குது, அதனுடைய கல்வெட்டுகள் எதாவது இருக்கா, இல்லை அதர் கோயில் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த 2000 வருஷத்துக்கு பழமையான கோயில் வந்து முருகன் கோயில்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சின்னு இருக்கிறது பார்த்தோன்னா இந்த வேல் மட்டும்தான். இந்த வேலை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இது முருகன் கோயில்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த வேலையும் பார்த்தீங்கன்னாக்க யாரோ அடையாளம் தெரியாதவர் வந்து பார்த்தோன்னா உடச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து அதை வந்து ஃபெவிகாலோ இல்லை வேறு ஏதோ ஒரு கெமிக்கல் போட்டு ஒட்ட வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துருக்குது இந்த பழமையான 2000 வருஷத்துக்கு பழமையான சங்ககால கோயில்னு பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டிலேயே மிக பழமையான கோயில்னு ஒன்று சொல்லு. இந்த 2000 வருஷத்துக்கு கோயிலோட வரலாறு பார்த்தோம்னாக்க இது வந்து கிறிஸ்து பிறப்பத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. அதை வந்து சங்க காலத்தில் இருந்த சோழர்கள் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. ஸோ சோழர்கள் வந்து இந்த கோயிலை கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்க ஒரு பெரிய சுனாமி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை டேமேஜ் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பல்லவர்கள் வந்து இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சு அது வந்து பூஜையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 13rd century வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய சுனாமி வந்து மறுபடியும் வந்து கோயில் வந்து தரமாட்டத்துக்கு மணல் நிரப்பிட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2004 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே ஒரு கோயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி இந்த கோயில் வந்து ஆராய்ச்சி செஞ்சாங்க. அப்போ வந்து முடிவுகள் தான் வந்து பார்த்திங்கனாக்கா 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கோயில் இருந்திருக்கும், இது வந்து முருகன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. பல்லவர்கள்னாவே அவங்களுடைய கட்டடக்கலை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, அது வந்து வேர்ல்டில் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இந்த கோயிலையும் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய கட்டடக்கலையோட தரத்தை வந்து காட்டியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பல்லவர்கள் வந்து சுண்ணாம்பு தான் வச்சு கட்டியிருப்பாங்க ஆக்சுவலாக இன்டர்லாக்கிங் பேசிஸில். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சுண்ணாம்பு ப்ளஸ் சிப்பியை வந்து பேஸ் பண்ணி கலந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில்னாலையும் இது வந்து பார்த்திங்கன்னா 13rd century வந்து இதை புதுப்பிச்சுக்கும் போது சுண்ணாம்பு ப்ளஸ் சிப்பி வச்சு கட்டியிருக்காங்க. அது இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்ல முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்து பிறப்பத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் அப்படின்றது வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னாக்க அவங்க கட்டின கட்டடக்கலையில் தான் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. மேலே இருக்கிறது பார்த்தோம்னாக்க பல்லவர்கள் கட்டின கட்டடக்கலை, கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் சோழர்கள் கட்டினது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கனாக்க ரெண்டு பேர் வந்து இதை கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து சங்க காலத்தில் வந்து சோழர்கள் கட்டினதாகவும் மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்க பல்லவர்கள் கட்டினதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது அப்படின்னு சொல்லணும். முன்னாடி சொன்னோம் இது வந்து முருகர் கோயில்னு சொல்லிட்டு. கோயில்னு இருந்தால் கண்டிப்பாக கருவறைன்னு ஒன்று இருக்கும். அந்த கருவறைன்னு பார்த்திங்கனாக்கா இதில் ரொம்ப வித்தியாசமாக இதுவரையும் நம்ம எந்த கோயிலையும் பார்க்காத மாதிரி ஒரு கருவறை இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா யாருமே கீழே இறங்க முடியாது,
இதில் வந்து சாமி வச்சுட்டு அதை வழிபடுறதுக்கும் எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா நம்ம பூஜை பண்ணோம்னா தண்ணியெலாம் யூஸ் பண்ணுவோம், அந்த தண்ணியெலாம் வெளியே போகிறதுக்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து சாமி இருந்ததுக்குரிய அடையாளமும் இல்லை, ஆனால் கருவறையும் நமக்கு கண்டிப்பாக கிளியராக தெரியுது. இதில் கருவறையாகவும் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா இதில் வந்து பார்த்தோன்னாக்க முருகரை வழிபட்டவங்க யாராவது வந்து இல்லை அந்த சித்தர்கள் அந்த மாதிரி வந்து யாராவது வந்து இதிலேருந்து தவம் செஞ்சுருந்துருக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தோன்னா இது ஆப்ஷன் இருக்குது. இது வந்து இன்னும் யாரும் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணல, இதில் கருவறை தான் இதில் சாமி இருந்தது இல்லை சித்தர்கள் யாராக இருந்தாங்க அப்படின்றது வந்து இன்னும் யாருமே இதை ஃபைண்ட் அவுட் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த கோயிலில். இந்த கருவறை வந்து பார்த்திங்கன்னா யாருமே உள்ளே இறங்க முடியாத அளவு ஒரு கருவறையாக இருக்குது. நம்ம இந்த கோயிலை சுற்றி பார்த்துனுங்க போதே பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி ஒரு ஆர்வம் ரொம்ப ஆர்வம் மிக்க ஒருத்தர் வந்து இந்த கோயிலை சுற்றி பார்க்க வந்திருந்தார். ஸோ அவருக்கு இந்த கோயில் எப்படி தெரியும்? ஓகே, என் பேர் வந்துட்டு ஜான் சார்ல்ஸ். ஸோ இதை வந்துட்டு கூகுளில் தான் பார்த்தோம், நம்ம விக்கிபீடியாவில். இந்த இடம் மட்டும் இல்லை, இன்னும் வந்துட்டு நிறைய இடம் இருக்குது. இங்கே நம்ம பல்லாவரத்தில் கூட ஜெமீன் பல்லாவரம் இருக்குது. ஸோ இங்கே கேளம் பக்கத்துலேருந்து தாம்பரம் போகிறக்குள்ளே வந்துட்டு இன்னொரு இடம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது. நம்மளுக்கே வந்துட்டு தெரியறதில்ல சுற்றி என்ன நடக்குது, யார் வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கே நம்மளை பற்றி ஆக்சுவலாக சொல்லணுன்னா தெரிய மாட்டேங்குது, டைம் எப்படி எப்படியோ வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி பார்த்தாலாவது ஒரு நாலு பேர் வந்து பார்த்தாங்கன்னா தெரிய வரும். ஸோ அது ஒரு அவேர்னஸ் வரும். அந்த அவேர்னஸ்னால் வந்துட்டு இப்போ கீழடி கோட்டை விட்ட மாதிரி விடாமல் இருப்போம், அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் மக்களுக்கு சொல்லணுனாக்கா இதை வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து எப்படி பராமரிக்கணும்னு சொல்கிறீங்க? இப்போ பார்த்திங்கன்னா ஃபென்சிங் மட்டும் தான் போட்டு வச்சுருக்காங்க, பட் ஆனால் இதை வந்து யாரும் ஒரு பராமரிக்கிற மாதிரி எதுவும் எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும், நம்ம என்ன செய்யணும் ஆஸ் அ மக்களாக? நம்ம வந்துட்டு வந்து பார்க்கணும் இது மாதிரி இடத்த. நம்ம போய் படம் பார்த்துட்டே இருந்தோம்னா அப்புறம் இப்படி தான் இருக்கும் இந்த இடம், வருஷம் இல்லை. ஸோ நம்மளை மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. உங்களை மாதிரி யாராவது வந்து இது மாதிரி வீடியோ எடுத்து போட்டிங்க, அதை ஒரு நாலு பேர் பார்த்துட்டு வந்தாங்கன்னா மேபி ஒரு டிக்கெட் போடலாம். ஏன்னா கவர்மெண்ட் மட்டும் சும்மா சொல்ல முடியாது, நம்ம எப்படி பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். ஸோ யாராவது வந்து பார்த்தாங்கன்னா கவர்மெண்ட் டிக்கெட் போடலாம், சுற்றி இருக்கிறத கட்ட கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுனால தமிழருக்கு வந்து மிக பெருமையாக இருக்கு இல்லையா? அதை பற்றி நான் நினைக்கிறேங்க. நீங்கள் பெருமை தான் நம்மளுக்கு, நம்மளை நான் முன்னாடி சொன்னேன் நம்மளுக்கு நம்மளை பற்றியே தெரியல. அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். உன்னையும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு தமிழினாலே என்னென்னு பாதிப்பதுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஸ்கிரிப்ட் எங்கே இருக்குன்னு தெரியல, நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறோன்னே பாதிப்பதுக்கு புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக புரியணும். ஸோ நம்ம இந்த கோயிலை சுற்றி பார்த்துக்கும்போது இன்னொரு ஒரு கேங்காக வந்தாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார், ப்ளஸ் அவர் தமிழர்களை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அவுட்டேக் அப்போ இதை எப்படி தெரிய வந்தது? ஸோ இந்த கோயில் எப்படி வந்து எப்படி தெரிய வந்தது உங்களுக்கு? இல்லை இப்போ இந்த கீழடி விஷயம் நடந்துச்சு இல்லையா, இதனால் கொஞ்சம் வெப்சைட்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ இந்த கோயிலும் இருக்கிறதா தெரிஞ்சது. ஸோ இன்றைக்கி ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு இது பார்க்கலான்னு தான் வந்துடுவாங்க இப்போது. ரொம்ப நல்ல விஷயம். பட் இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்கன்னு உங்களுக்கு அதை தெரியுமா? மூன்றாம் நூற்றாண்டில் கட்டினதா. இதனால வந்து தமிழர்கள் ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து கோயில் வந்து இந்த விதிமுறைக்கு உட்பட்டதே கிடையாதுல்ல, ஏன்னா கிழக்க பார்த்த கோயில் தான் நம்ம பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா வடக்கில் இருக்குது. ஸோ இது ரொம்ப புதுசாக தான் இருக்குது. இது எப்போ கட்டினது, என்ன பேசிக் ஸ்ட்ரக்சர்னே இது புரியல. இது ஸோ அவ்வளோ மிக பழமையான கோயில்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இதை பற்றி இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இதை எந்த மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ண நல்லாயிருக்கும், இல்லை இது வந்து எந்த ஒரு ஆராய்ச்சியுமே பண்ணாத நிலையில் இருக்குன்னு பார்த்தாவே தெரியுது நமக்கு. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லை. ஸோ அதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. எந்த நம்மளோட எந்த பாரம்பரிய விஷயமும் வந்து ஒழுங்காக பராமரிக்கிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து 20 crores கேட்டுன்னு இருக்காங்க, பட் அதுவே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ அப்படின்ற போது நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி கோரிக்கை வச்சா இந்த மாதிரி ரொம்ப பழமையான பொருட்கள் பழமையான கோயில்களை வந்து பராமரிக்க முடியும்? இல்லை, பராமரிக்கணும்னா நீங்கள் நியரஸ்ட் மியூசியம் எதுவோ அங்கே வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும், அப்போ தான் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் எப்படி பராமரிக்க முடியும்? நீங்கள் கீழடியில் கடைகளில் கொண்டு போய் பெங்களூரில் வைக்கிறேன்னு சொன்னால் எப்படி அதை பராமரிக்க முடியும்? அங்கேயே வைக்கணும், அப்போ தான் புரியும். ஸோ கீழடியில் கண்டுபிடிச்சது வந்து கீழடியிலே வச்சால் தான் வந்து நமக்கும் பெருமை, தமிழ்நாட்டுக்கும் வந்து தமிழர்களுக்கு பெருமையும். எல்லாத்துலேயுமே நம்ம அதில் டிஸ்பிளே பண்ணணும், அப்போ தான் தெரியும் இருக்கிறவங்களுக்கு இங்கே ஓகே இங்கே ஒரு விஷயம் இருக்குன்னு. ஏன்னா மீடியா எல்லா விஷயத்தையும் பப்ளிஷ் பண்ணுறது இல்லைல்ல. இப்போ நம்ம இதுவரையும் பார்த்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆராய்ச்சி முடிவுகள்லேருந்து எடுத்து சொல்லப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான். இன்னும் ஆராய்ச்சி பண்ணாத இடம் வந்து இந்த ஏரியாவை சுற்றி நிறைய இடத்துல இருக்குது. அது எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்க வந்து பார்த்திங்கனாக்கா அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. பக்கத்துலேயே ஒரு சின்ன இந்த மாதிரி 2-3 கல்வெட்டுலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ணாமே இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூலஸ்தானம் பார்த்திங்கனாக்கா அரௌண்டு 6-7 feet இருக்குது. ஆனால் இங்கே மேலே வந்து தோண்டி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 feet தான் இருக்குது. இதையே இன்னும் நம்ம வந்து இன்னொரு 4-5 feet வந்து தோண்டி பார்த்தா தான் நமக்கு வந்து இதனுடைய வரலாறு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு தெரிய வரும். இது இன்னொரு கீழடியாக கூட இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கடலுக்கு அடியிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கோயில்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கீழடியாக நம்ம இதை வந்து இன்னொரு கீழடியாக நினச்சி கவர்மெண்ட் வந்து இதுக்கு நிறைய ஃபண்ட் பண்ணிவிட்டு
ஸோ இதை வந்து ஆராய்ச்சி பண்ணவுனாக்க கண்டிப்பாக நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் வந்து எந்த காலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆனது, மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக உலகத்துக்கு நம்மளால் நிரூபிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 இயர்ஸ் முன்னாடி வந்து ஜல்லிக்கட்டு வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு. அது வந்து நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து போராடினாங்க. ஸோ இதை வந்து உலகமே வந்து அதை வந்து உற்று நோக்குனாங்க. ஜல்லிக்கட்டுன்றது என்னது, தமிழ்நாடுன்னு ஒரு இடம் இருக்குது, அதில் வந்து ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம தமிழர்களாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்றது வந்து இதை நிரூபிக்கணுன்னாக்க நாமளும் இதுக்குரிய ஒரு சில முயற்சிகளும் எடுக்கணும். நாங்கள் இந்த கோயில் வந்து சுற்றி பார்த்துக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3-4 people தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து சுற்றி பார்த்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சம்மன் கோயில், இன்னும் பெரிய பெரிய கோயிலெலாம் வந்து பார்த்திங்கனாக்க லட்சக்கணக்கான பேர் போகிற வராங்க. ஸோ அதில் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலையும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தா மட்டும்தான் வந்து மக்களுக்கு வந்து மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை நிறைய வந்து நிறைய பேர் வந்து பார்த்தா மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இந்த இடத்துல இவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க. ஸோ இதில் வேறு ஏதோ இருக்குது. ஸோ நாமளும் இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நிறைய ஃபண்ட் ஒதுக்குவாங்க. இதை வந்து தமிழக அரசு வந்து இதை வந்து கவனிக்கணும் அப்படின்னாக்க அவங்களுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு செல்லணும்னாக்க இது நம்மளால் மட்டும்தான் முடியும். ஏன்னாக்கா நம்ம வந்து எப்படி ஜல்லிக்கட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம ஆணித்தரமாக சொன்னோமோ அதே மாதிரி இதையும் வந்து பார்த்தோன்னா மக்கள் நிறைய இடத்துல இதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்து இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரவனா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் இருந்தது. ஸோ இதை வந்து இன்னும் ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி முடிவுகளில் தான் மட்டும்தான் தெரியும் தமிழர்களுடைய வரலாறு வந்து எந்த அளவு இருந்தது, எந்த எவ்வளோ பழமையான வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப முக்கியமானது.